கம்யூனிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட் வர வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். வணக்கம் நண்பர்களே, ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸை வந்து நிறுத்த போகிறாங்க. அது என்ன சர்வீஸ் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். ரிலையன்ஸ் ஜியோ பேமெண்ட்டுக்குன்னு தனியாக ரிலையன்ஸ் ஜியோ வேலெட்டுன்னு சொல்லி ஜியோ மணின்னு சொல்லி ஒரு வேலெட் ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த வேலெட் மூலிமா நீங்கள் வந்து மொபைல்லேருந்து பேங்க்லேருந்து அமௌண்ட்டை ஆட் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டில் வச்சு நம்ம ரீசார்ஜ் இல்லை ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதியோட இது வந்து இந்த சர்வீஸ் வந்து நிறுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்பிஐயோட கைட்லைன்ஸை இவங்க வந்து இன்னும் ரீச் பண்ணல. அதாவது ஆர்பிஐ கைட்லைன் படி இந்த ஜியோ மணி வேலெட் வந்து இல்லை அப்படிங்கிற காரணத்தினால இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜியோ மணி சர்வீஸை வந்து ஆர்பிஐ வந்து 27ஆம் தேதியோட நிறுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்கதா ஒரு தகவல் வந்திருக்குது. அது பிரகாரம் பார்த்திங்கன்னா 27ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய மணி ட்ரான்ஸ்ஃபரோ இல்லை ரீசார்ஜோ எதுவுமே வந்து ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோ யூஸ் பண்ணுற நண்பர்கள் ஜியோ மணி வேலெட் வச்சுருந்தீங்கன்னா அதில் எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி, உங்கள் அக்கௌண்ட்டுக்கோ இல்லை உங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதாலும் சரி, இல்லை நம்ம உங்கள் நண்பர்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தாலும் இன்றைக்கி நாளைக்குள்ளே ரெண்டு மூணு நாளைக்குள்ளே பண்ணிக்கிறங்க நண்பர்களே. அப்படி தவறு விட்டுட்டீங்க 24ஆம் தேதிக்கு மேலே போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் 10 ரூபா இல்லை 100 ரூபா இல்லை 1,00,000 ரூபா வச்சுருந்தீங்கனாலும் அந்த ஜியோ மணி வேலெட்லேருந்து நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. அதனால் நீங்கள் வந்து கூடிய விரைவில் வந்து உங்கள் ஜியோ மணி வேலெட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வேலெட்டில் இருக்கிற பணத்தெல்லாம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்கள் நண்பர்களுக்கோ இல்லை உங்கள் அக்கௌண்ட்லேயே நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் உங்கள் பணத்தை வந்து பாதுகாக்க முடியும். இந்த தகவல் பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துனா ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ்நெக்ஸ்ட் சேனல்.